சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா. பக்தர்கள் கூடுவதை தடுக்க 144 தடை உத்தரவு. கோவை மருத்துவமனைகளில் தடுப்பூசி இல்லை என்பதால் திருப்பி அனுப்பப்பட்ட முதியவர்கள். விரைவில் தட்டுப்பாடு நீங்கும் என மாநகராட்சி ஆணையர் உறுதி. திருவிழாக்கள் ரத்து செய்யப்பட்டதால் தேங்கி நிற்கும் மண்பானைகள். நஷ்டத்தை ஈடு செய்ய மண்பானை தொழிலாளர்கள் கோரிக்கை. காரைக்காலில் முழுவதுமாக அடைக்கப்பட்ட மதுபான கடைகள். தமிழக எல்லையோர கடைகளுக்கு புதுச்சேரி மக்கள் படையெடுப்பு. கோவா அருகே விபத்தில் சிக்கிய 11 மீனவர்களும் மீட்பு. உறவினர்கள் வள்ளவில்லை மீனவ கிராம மக்கள் மகிழ்ச்சி. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் விமானப்படையின் பங்களிப்பை அதிகப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி விமானப்படை தளபதியுடன் ஆலோசனை நடத்தினார். மே 1 முதல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வர தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழையும் கட்சி முகவர்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என இந்திய தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. கோவாவில் நாளை இரவு முதல் மே 3 காலை வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பிலிப்பைன்ஸ் கம்போடியா நாடுகளில் இந்திய பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புருகா அணிவதற்கு தடை விதிக்கும் தீர்மானத்திற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீகாளஹஸ்தி சிவன் கோவிலில் கொரோனா தொற்று விதிமுறைகளை கடைபிடிக்கும் தரிசன நேரங்களில் மாற்றம் செய்து கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி அந்த பகுதியில் நாளை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி குடமுழுக்கு விழாவை ஒட்டி 8 கால யாகசாலை பூஜைகள் இன்று துவங்கியது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் 23 பிறகு நாளை காலை 7:30 9 குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று தடை காரணமாக பக்தர்கள் அனுமதி இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை அதிகாலை 4 முதல் இரவு 10 வரை வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் 144 தடை உத்தரவை அமல்படுத்தி மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவிட்டுள்ளார். கோவையில் நாள் 1,000 பேருக்கு மேல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. கொரோனா பரிசோதனையும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதும் மிகவும் அவசியம் என அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி RS புரம் பகுதியில் உள்ள நகர் நல மையத்திற்கு தடுப்பூசி செலுத்த வந்த மக்கள் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என கூறப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்தபோது தடுப்பூசி கையிருப்பு விவரம் குறித்து சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தடுப்பூசி கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறை செயலர் அசோக்குமார் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மே 2 தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டிப்பாக RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வாக்கு எண்ணும் அறையில் நுழைபவர்கள் நெகட்டிவ் சர்டிபிகேட்டை காண்பிக்க வேண்டும்.
தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருவர் மட்டுமே சான்றிதழ் வாங்க செல்லலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தினசரி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர பொது முடக்கம் மற்றும் அத்தியாவசிய கடைகள் சேவை நிறுவனங்கள் மட்டும் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என்ற உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள கள்ளிப்பட்டி தேவதானப்பட்டி கைலாசப்பட்டி லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பானை செய்யும் தொழிலை செய்து வருகின்றன. ஜனவரி முதல் ஜூன் வரையில் மட்டுமே இவர்கள் உற்பத்தி செய்யும் மண்பானைகள் அதிக அளவில் விற்பனையாகும். மேலும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள கோவில் திருவிழாக்களில் பானை அக்னிச்சட்டை தீர்த்த களையும் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் விற்பனையாகும். அதனால் அவ்வகையான பானைகளை ஜனவரி மாதம் முதலே தயார் செய்து விற்பனைக்கு வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது கொரோனா தொற்றின் 2வது அலை தீவிரமாக பரவி வருவதால் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டு திருவிழாக்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டு அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாக்களை நம்பி மண்பானை உற்பத்தியாளர்கள் பல லட்சம் ரூபாய் செலவில் தயார் செய்த அனைத்து மண்பானைகளும் தேக்கமடைந்து உள்ளதால் மண்பானை உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக அரசு மண்பானை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் தங்களுக்கு வங்கிக் கடன் உதவி செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையெல்லாம் ஏலத்துக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து எங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்ததுனால அந்த தொழில் செய்யாத திருவிழா இல்லை முடக்கிடாயி பார்த்து 20,000 சரக்கு முடக்கிடாச்சு. இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதோ எங்களுக்கு ஒத்துழைச்சு ஏதோ பேங்க்ல வங்கியில் ஏதோ கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ஒத்துழைச்சு ஏதாவது கடன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த கடன்லேருந்து மீடேறோம்னா 1 வருஷம் ஆகும். இந்த பொழிவை பூரா விற்று பழையவடி கடனை கட்டி நாங்கள் வேணும்னா எங்கள் நாங்கள் பிள்ளை ஊட்டி 4 பிள்ளை ஊட்டி வச்சு பொழைச்சி செஞ்சு கஞ்சி குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு ஏதோ பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணி எங்களை மேடேற்றி விடலாம். கொரோனா வைரஸின் 2வது அலை காரணமாக காரைக்கால் பகுதியில் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் காரைக்காலைச் சேர்ந்த ஏராளமான குடிமகன்கள் திருவாரூர் அருகே சன்னாநல்லூர் கிராமத்தில் உள்ள மதுக்கடைகளுக்கு படையெடுத்தனர். மேலும் கொரோனா பரவும் என்ற பயமின்றி காரைக்காலைச் சேர்ந்த குடிமகன்கள் முட்டி மோதி மதுபானங்களை வாங்கி சென்றனர். எனவே தமிழக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பிற மாநிலத்தவர்கள் தமிழக எல்லைக்குள் மது வாங்குவதற்காக டாஸ்மாக் கடை முன்பு கூட்டம் கூடுவதை தடுக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை ஜூலை 31ஆம் தேதி வரை ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக இயக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. நீதிபதிகள் TY சந்திரசூட், எல் நாகேஸ்வர ராவ், ரவீந்திர பட் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த விசாரணையை நடத்தியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக ஜூலை 31ஆம் தேதி வரை ஆலையை திறந்திருக்க ஸ்டெர்லைட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகு அப்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஆலையை தொடர்ந்து இயக்கலாமா என முடிவெடுக்கப்படும் என்றும் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளையும் தமிழக அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். கோவா கடற்பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் காணாமல் போன குமரி மாவட்டம் வள்ளவிளை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜோசப் பிராங்க்லின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி கோவா அருகே அவர்களின் படகு உடைந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் படகின் உரிமையாளர் ஜோசப் பிராங்க்லின் தனது மனைவி ஜோன் மேரியை அழைத்து 11 மீனவர்களும் விரைவில் ஊர் திரும்புவோம் என தெரிவித்துள்ளார். இதனால் மீனவர்கள் மீனவர்களின் குடும்பத்தினர் நிம்மதியடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் தமிழக அரசு உத்தரவுப்படி கடந்த 26ஆம் தேதி தேநீர் கடை உணவகத்தில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி, நகராட்சி மாநகராட்சிகளில் சலூன் கடைகளை திறக்க அனுமதி கிடையாது, பெரிய கடைகள் அனைத்தையும் மூட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. இதற்கிடையில் பெரிய கடைகளை கண்டறிவது எப்படி என மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கம் கேட்டிருந்த நிலையில் 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள பெரிய கடைகள் அனைத்தையும் அடைக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் புதுக்கோட்டை நகராட்சி பகுதியில் திறக்கப்பட்டிருந்த 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள பெரிய கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அடைக்க வலியுறுத்தினர்.
மேலும் திறந்துள்ள சிறிய கடைகளில் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளியை பின்பற்றி வாடிக்கையாளர்களுக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் வரும் மே 2 வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வாக்கு எண்ணும் அறையில் நுழைபவர்கள் நெகட்டிவ் சான்றிதழ் காண்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் 300 மேற்பட்ட முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 8 முகவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்திருந்த முகவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் நின்றதால் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் முகவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை வந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய்பிங்கும் இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சேவும் கொழும்புவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். முன்னதாக ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சரை ஜனாதிபதியின் செயலாளர் பி பி இ ஜெயசுந்தரம் மற்றும் வெளி விவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கோலம்பகே ஆகியோர் வரவேற்றனர். இலங்கை ஜனாதிபதிக்கும் தனக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதேபோன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் இந்த விஜயத்தின் மூலம் பலமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங், சீன மக்கள் ராணுவத்தின் ஒன்றிணைந்த பனிக்குழாம் திணைக்களத்தின் தலைவர் ஷாவோ என்மிங், மேஜர் ஜெனரல் சி கோவை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 2000 மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் தற்போது அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் நாளுக்கு நாள் புதிய வார்டுகள் அமைக்கப்படுகிறது. இதனால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 50 மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை முதல்வர் நிர்மலா உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். பால் உற்பத்தி பண்ணது ஊட்டி, தென் அமெரிக்கா. பால் உற்பத்தி பண்ணது ஜெய்து தானே, திண்டுக்கல் தானே, சீனாவா? கிராமத்தில் தான் பிறந்தது. தலை நகரம் கர்நாடகா? சைனாவா? தமிழ்நாடு தான். இத்தாலி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான். தமிழ்நாட்டு தான். ஈரோடா? ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 224 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஓசர் கெலவரப்பள்ளி அணைக்கு கடந்த சில வாரங்களாகவே போதிய அளவில் நீர்வரத்து இல்லாத இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 224 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் மொத்த உயரமான 44 அடியில் 34 அடிக்கு மட்டுமே நீர் இருப்பு இருந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் 80 கன அடியும், வலது இடது கால்வாயில் பாசனத்துக்கு 70 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. மீதமுள்ள 74 கன அடி தண்ணீர் அணையில் சேமிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டை விட தற்போது அணையின் நீர்மட்டம் சுமார் 3 அளவிற்கு குறைந்திருந்தாலும் கோடை மழை பெய்து வருவதால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 97.77 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 61.98 டிஎம்சி உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2461 அடியாக வந்து கொண்டிருக்கிறது.
மேலும் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேனியில் மலை நெல்லிக்காய் விளைச்சல் அதிகரித்து விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி அருகே உள்ள பெரியாத்து கோம்பை வலசத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மலை நெல்லிக்காய்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். நெல்லிக்காயில் முக்கிய வகைகளான NA7, காஞ்சன் கிருஷ்ணா, சக்காய போன்ற ரகங்கள் இப்பகுதியில் விளைவிக்கப்படுகின்றன. மருத்துவ குணம் நிறைந்த மலை நெல்லிக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது. தற்பொழுது மலை நெல்லியில் விளைச்சல் அதிகரித்து நெல்லிக்காயின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் நெல்லி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மோமலூரை அடுத்த டானிஸ்பேட்டையில் 3 வழிப்பறை கொள்ளையர்களை பிடித்துக் கொடுத்த முருகேசன் சண்முகவள்ளி தம்பதிக்கு தீவட்டிப்பட்டி போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். டானிஸ்பேட்டை சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்பதி மீது மிளகாய்பொடி தூவிய 3 பேர் 5 சவரன் தங்க சங்கிலியை வழிப்பறை செய்து தப்பியோடியுள்ளனர். முருகேசன் ஹெல்மெட் அணிந்து இருந்ததால் முகத்தில் மிளகாய்பொடி படவில்லை. நிலைமையை சுதாரித்த அவரும் அவரது மனைவி சண்முகவள்ளியும் 3 இளைஞர்களை விரட்டியுள்ளனர். சண்முகவள்ளி வேகமாக ஓடி மூவரும் சென்ற மோட்டார் சைக்கிளை பிடித்து கீழே தள்ளினார். மூவரும் வாகனத்துடன் சாலையோர பள்ளத்தில் விழுந்தனர். சண்முகவள்ளியின் சத்தத்தை கேட்டு ஓடிவந்த அந்த பகுதி மக்கள் 3 பேரையும் வழிப்பறை கொள்ளையர்களையும் பிடித்து தீவட்டிப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சங்கராபுரம், லட்சுமி நாயக்கன்பட்டி, கோணம்பட்டி, நாகலாபுரம் மற்றும் தேவாரம் பகுதியில் பீட்ரூட் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கடும் வெயில் காரணமாக பீட்ரூட் விதைகள் கருகி வருவதால் பீட்ரூட் விளைச்சல் இங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இதனால் பீட்ரூட் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே வடக்கு மல்லல், தெற்கு மல்லல் ஆகிய 2 கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் ஆதாரமாக கண்மாய் நடுவில் உள்ள திறந்தவெளி கிணற்றில் ஊறும் ஊற்று தண்ணீரை கிராம மக்கள் குடித்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு கல்லடைப்பு, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பலவிதமான தொற்று நோய்கள் ஏற்பட்டு வருவதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களது கிராமத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரவக்குறிச்சி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணாமலை வாக்கு எண்ணும் மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 2 வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள அனைத்து வழிமுறைகளையும் முழுமையாக கடைபிடிப்போம் என்றும் வெற்றி விழாக்களை தவிர்த்து விடுவோம் என்றும் கூறினார். இந்த முறை தேர்தலுக்கு பிறகு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பெண்கள் தங்கள் வாக்கை சரியாக அளவில் கணித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் குறைந்தது 10 இடங்களிலாவது வெற்றி பெறுவார்கள் என்று அண்ணாமலை குறிப்பிட்டார். கொரோனா தொற்று 2 அலை மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் மதுரையில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆத்திக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தென்மண்டல சிபிஐ அலுவலகத்தில் பணியாற்றி வரும் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை மகாத்மா காந்தி நகர் பகுதியில் உள்ள வணிக வரித்துறை அதிகாரிகள் குடியிருப்பில் 3 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்பில் கிருமி நாசினி கொண்டு மாநகராட்சி ஊழியர்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள டாஸ்மாக் கடையில் குவியும் வயநாடு கேரள மக்களால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இதனால் எல்லைப் பகுதியில் செயல்படும் குறிப்பிட்ட கடைகளை மூட அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சாலைகளில் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கோவலூர் வரை செல்லும் மதுரை நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறங்களிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன.
தினமும் இச்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாக புகார் எழுந்துள்ளது. குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் 4 டாஸ்மாக் கடையில் குடிமகன்கள் மதுக்கடையின் முன்பே அமர்ந்து மது குடிப்பது அவ்வழியாக செல்லும் பொதுமக்களை முகம் சுழிக்க வைக்கிறது. எனவே சமூக இடைவெளி மற்றும் மாஸ்க் இல்லாமலும் பொது இடங்களில் கூட்டமாக அமர்ந்து மது குடிக்கும் குடிமகன்களுக்கு அபராதம் விதித்தால் மட்டுமே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் உடனடியாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடவுள்ள வாக்கு எண்ணும் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீண்ட வரிசையில் நின்று வாக்கு எண்ணும் முகவர்கள் சமூக இடைவெளியின்றி பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் நிலவி வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாக்கு எண்ணும் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்வதற்கு முகவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் காவலர் ஒருவரின் உறவினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க அழைத்து வந்துள்ளார். இந்த நிலையில் அனுமதி சீட்டை வழங்க அங்கு பணிபுரிந்து வந்த ஒப்பந்த பணியாளர்கள் சிறிது நேரம் காவலரை காத்திருக்க வைத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த காவலர் அங்கு இருந்த பெண் ஒப்பந்த பணியாளரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சக முன்கள பணியாளர்களான ஒப்பந்த பணியாளர்கள் காவலரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் மேற்பார்வையாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தங்களது பணியை தொடர்ந்து மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு திருமலைவாடி பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராமச்சந்திரன். கடந்த செவ்வாய்க்கிழமை அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் ராமச்சந்திரனிடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கே என் பாளையத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரிடம் அதிசய சொம்பு ஒன்று உள்ளதாகவும் அந்த சொம்பு அருகே டார்ச் லைட்டை ஆன் செய்து கொண்டு சென்றால் தானாக லைட் அணைந்து விடுகிறது, எனவே அதனை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். அதனை பார்க்க தனது நண்பர்களுடன் ராமச்சந்திரன் கணேசன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது சொம்பை 150,000 பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள கூறியிருக்கிறார். ஆனால் ராமச்சந்திரன் வேண்டாம் என கூறியதால் கணேசன் அவரை கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் ராமச்சந்திரன் புகார் கொடுத்ததை தொடர்ந்து போலீசார் கணேசனை கைது செய்து அவரிடம் இருந்து ஏமாற்ற பயன்படுத்திய சொம்பு மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா பரவாமல் தடுக்கணுன்னாக்கா எங்கே போனாலும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகணுங்க. அதுமாரி வந்து கூட்டமான இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ லாக்டவுன் போடுறாங்கனாக்கா வெளியில் எங்கேயும் சுற்றக்கூடாது. வெளியில் சுத்தாமல் அவங்கவுங்க சேஃப்டியாக வீட்டில் இருக்கணும். கையை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதுமாதிரி கூட்டமாக அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த கல்யாணம், கோயில் விஷயம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போகாமல் சேஃப்டியாக இருந்தால் கொரோனா வர்றதை நம்ம நல்லா தடுக்க முடியும். நம்ம என்ன செய்யணும், ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி, ஒரு 4 பேர் இருக்கான, 2 பேர் விளையாடு, அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு பழக்கம் வந்துட்டாவே அது ஈஸியாக அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது, டாக்டர்கிட்ட இருக்குது. ஆகையால் நம்மக்கிட்ட முதலிடமாக இருக்குது. ஆகையால் நம்ம கண்டிப்பாக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது, சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது முக்கியத்துக்கு முக்கியமாக இருக்குது. கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் சமூக இடைவெளி ரொம்ப முக்கியமானதுங்க. கூட்டத்தை நம்ம வந்து தவிர்க்கணும். பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அதிகபட்சமாக கூட்டம் சேர்றாங்க. ஒரு டீ கடையில் கூட்டம் திப்புன்னு நின்றுக்கிறாங்க. ஒரு மல்லிகை கடையில் திப்புன்னு நின்றுக்கிறாங்க. ஒரு சமூக இடைவெளி விட்டு பொறுமையாக இருந்து நம்ம அதை நம்ம வியாபாரம் செஞ்சு வாங்கினோம்னா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். கண்ட இடத்துல எச்சு துப்பிட்டுருக்காங்க. ஹான்ஸு பான்பிராக பொருளாக கண்ட இடத்துல துப்பிட்டுருக்காங்க. பொது இடத்துல சீரட்டை அடிச்சுக்கிட்டு மக்களுக்கு மிக இடைவெளி இதெல்லாம் இருந்தால் தவிர்க்க முடியாது. இந்த கொரோனா இன்னும் பரவும் தான். இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம சமூக இடைவெளி விட்டு
நம்மளை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு இது. அதனால் இது பண்ணால் மட்டும்தான் இந்த கொரோனா ஒழிக்க முடியுங்க. மாஸ்க்கு அவசியம், அதை நம்ம கவர் பண்ணி ஆகணும். பேசும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசணும். கும்பலாக எங்கேயும் போகக்கூடாது, கை கால் சுத்தமாக வச்சுக்கணும், கூட்டத்தில் அதிகமாக நெரிச்சலில் போகக்கூடாது, பஸ்ஸில் கும்பலாக போகக்கூடாது, அரசாங்கத்துக்கு எந்த கெடுபடியும் கொடுக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விடக்கூடாது, சோப்பு நல்லா போட்டு கை காலை நல்லா தீத்தணும். கொரோனா வந்து அதிகரித்து இருக்கிறதால எல்லாமே கூட்டம் வந்து அதிகம் கூட்டம் இருக்கக்கூடாது. யாரும் அதை வந்து பொது இடத்துல வந்து அதிக பேர் இருக்காதிங்க, ரெண்டு நபருக்கு மேலே அதிகம் இருக்காதிங்க. டீ கடையில் அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, அங்கேயும் கூட்டமாக இருக்காதிங்க. மாஸ்க்கு கட்டாயம் எல்லாமே போடுங்க. அப்புறம் வந்து குழந்தைகள்லாம் வீட்டுக்கு போகும்போது கை கால் எல்லாம் விளையாட்டு முடிஞ்சவுடனே வந்து கை காலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும். வெளியில் போயிட்டு வரவங்க கை காலை எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு உள்ளே வரணும். தடுப்பூசி வந்து எல்லாருமே கட்டாயமாக போட்டுக்குங்க. 25 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் கட்டாயம் போட சொல்கிறாங்க. எல்லோரும் போடுங்க, போட பயப்படாதீங்க, துணிஞ்சு போடுங்க. கட்டாயமாக எல்லாம் போட்டுக்கணும், தடுப்பூசி போடுங்க. கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடணும், கை ஹேண்ட் க்ளோஸ் போட்டுக்குங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியம் கமலாபுரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடை சாத்தப்பட்டாலும் பொதுமக்கள் பகுதி பகுதியாக வந்து பொங்கல் வைத்து கோழிகளை பலியிட்டு வழிபாடுகள் நடத்தினர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கோவிலில் வழக்கமான பூஜைக்கு பிறகு கோவில் நடை சாத்தப்பட்டது. இதனிடையே காலையிலிருந்து தொடர்ந்து பொதுமக்கள் கும்பல் சேராமல் ஒவ்வொரு பகுதியினராக வந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் தேங்காய் பழம் படைத்தும் வழிபாடு செய்தனர். மேலும் கோழிகளை பலியிட்டும் கோவில் மண்டபம் முன்பாக தேங்காய் உடைத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். கோவிலில் அம்மனுக்கு முறையாக பூஜை செய்து வழிபட்டால் மழை பெய்யும் என்றும் மக்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 5 படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 48 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. 94,51,200 ரூபாய் பணம், 560 கிராம் தங்கம், 4,900 கிராம் வெள்ளி உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்டு இருந்தது. கீழடியில் நடைபெற்று வரும் 7 கட்ட அகழ்வாராய்ச்சியில் கருப்பு சிவப்பு நிற மண் குவளை உள்ளிட்ட பல்வேறு மண்பாண்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 13 முதல் விரிவான முறையில் கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொன்மையான மனிதர்களின் இன மரபியலை அறியும் வகையில் கொந்தகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் 16 சென்டிமீட்டர் உயரமும் 14 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட மண் குவளை, அதற்கான மண்பாண்ட மூடி, கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட மண் ஓடு வட்ட வடிவிலான சுடுமண்ணால் செய்யப்பட்ட வளையம் ஆகிய 4 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மண்பாண்ட குவளை இறந்தவர்களை புதைக்கும் போது வழிபாட்டுப் பொருட்களாக வைக்கப்பட்டு இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக நாகர்கோவில் வடிவீஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினமும் ஏராளமான பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்தன. இந்நிலையில் இங்குள்ள ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக சுகாதார நிலையம் மூடப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி போட வந்தனர். ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேலும் இந்த சுகாதார நிலையத்தில் மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பப்பாளி விளைச்சல் அதிகரித்து இருப்பதால் விலை குறைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பப்பாளி வறட்சியை தாங்கி வளரும் பயிராகவும் குறைந்த அளவிலான தண்ணீரில் வளர்ந்து பலன் தரும் பயிராகவும் உள்ளது. மேலும் பல்வேறு சத்துக்களை உள்ளடக்கிய பழமாக இருப்பதால் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 300 மேற்பட்ட ஏக்கரில் பப்பாளி சாகுபடி நடந்து வருகிறது. விவசாயிகள் பெரும்பாலும் ரெட் லேடி ரக பப்பாளிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றனர். இந்நிலையில் பப்பாளி விலை குறைந்துள்ளதால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மார்க்கெட்டுக்கு எடுத்துச் செல்லாமல் சாலையை ஒட்டி கடை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் கிராமத்தில் கிராம தேவதை எல்லையம்மன் கோவிலில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் பணம் 4,000, 1.5 கிலோ எடையுள்ள வெள்ளி ஆபரணம், அம்மனின் 3 மாங்கல்யம், 3 சவரன் தங்க நகை, ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். May 2nd தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் பரிசோதனை செய்து கொண்டதற்கான சான்றிதழ் உடன் வர வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருந்த நிலையில் முகவர்களுக்கான பரிசோதனை முகாம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அவரது ஆதரவாளர்கள் வைத்த பேனர் உடனடியாக அகற்றப்பட்டது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் ராமலிங்கம் என்கிற முருகவில் போட்டியிட்டார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி என காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட பழைய கோட்டை எனும் பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் திடீரென பேனரை வைத்துவிட்டனர். அந்த பேனரில் 13,483 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகவல் வேட்பாளர் ராமலிங்கம் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதும் அதை அகற்றுவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். இதுபோன்ற சம்பவங்கள் தேர்தல் விதிகளுக்கு முரணானது என்றும் கட்சியின் கோட்பாடுகளுக்கு எதிரானது என்றும் ராமலிங்கம் தன்னிலை விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாங்காடு அருகே காரை ரிவர்ஸ் எடுத்ததில் கார் மோதி சிறுவன் உயிரிழந்தார். சென்னை போரூர் அடுத்த மதுரந்தபுரம் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த நிரோஷா என்பவரின் மகன் விஜய் அதே பகுதியில் உள்ள காளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவரின் உறவினர் பெண் மோனிகா என்பவருக்கு காரை ஓட்ட கற்றுக் கொடுத்திருந்தார். அப்போது காரை வேகமாக ரிவர்ஸ் எடுக்கும்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த விஜய் மீது கார் ஏறி இறங்கியதில் விஜய் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து மாங்காடு போலீசார் வருவதற்குள் அங்கிருந்தவர்கள் காரை அடித்து நொறுக்கினர். இதையடுத்து அஜய் மற்றும் மோனிகா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு என்பது சிறிது குறைந்துள்ளதாக மேற்பார்வை அதிகாரி சுப்பையன் கூறினார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கூட்டமாக கூடாமல் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் முழுமையாக குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது என்ற அச்சத்தில் வணிக நிறுவனங்களில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வரும் கொரோனா விழிப்புணர்வு முகாம்களை அவர் ஆய்வு செய்தார். அவருடன் மாவட்ட ஆட்சியரும் பங்கேற்றார். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் பட்டணம் காத்தான் ஆகிய ஊராட்சி பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சுகாதாரத்துறையின் சார்பாக நடத்தப்பட்ட காய்ச்சல் பரிசோதனை முகாம்களை நேரில் சென்று பார்வையிட்டார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பரிசோதனை முகாமில் 2ம் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். மேலும் ஓம் சக்தி நகர் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளையும் காட்டூரணி உள்ளிட்ட கட்டுப்பாட்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் அலுவலகத்தில் 15க்கும் மேற்பட்ட அலுவலர்களும் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். மத்திய பாதுகாப்புத்துறைக்கு கீழ் இயங்கி வரும் இந்த அலுவலகத்தில் பொதுமக்களும் ராணுவ வீரர்கள் குடியிருப்பும் உள்ளது. இந்நிலையில் அலுவலகத்தில் பணிபுரியும் 3 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அலுவலகத்தை தற்காலிகமாக மூட முதன்மை அதிகாரி பூஜா பலிச்சா உத்தரவிட்டதை அடுத்து வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளியில் பெற்ற மகள்களை நரபலி கொடுத்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. பெற்றோர்களான பத்மஜா புருஷோத்தமன் நாயுடு இருவரும்
கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தங்கள் மகள்கள் அகல்யா மற்றும் சாய் திவ்யா ஆகியோரை நரபலி கொடுத்த வழக்கில் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் இருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டு திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உறவினர்கள் முன் ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தை நாடினர். நீதிமன்றம் ஜாமீன் மனுவை பரிசீலனை செய்து பிணை வழங்கி ஜாமீன் உத்தரவிட்டது. இதனால் இருவரும் நரபலி கொடுக்கப்பட்ட வீட்டுக்கு செல்லாமல் தங்களது சொந்த ஊரான தம்பளப்பள்ளிக்கு சென்றுள்ளனர். திருப்பூர் மணியக்காரன் பாளையம் வள்ளியம்மை நகரைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் பனியன் கம்பெனியில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ரவிக்குமார் தாராபுரம் திருப்பூர் ரோடு காங்கேயம் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கோரி அவரது குடும்பத்தினர் வழக்கு தொடுத்தனர். வழக்கை விசாரித்த கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி கருணாநிதி கடந்த மார்ச் மாதம் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டஈடாக 956,457 ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் நஷ்டஈடு தொகையை செலுத்தாததால் மீண்டும் குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி தேனியிலிருந்து மதுரை வந்த அரசு பேருந்து தாராபுரம் பேருந்து நிலையத்தில் ஜப்தி செய்யப்பட்டு கோர்ட் வளாகத்தில் நிறுத்தப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே கள்ளத்தனமாக கூழாங்கல் கடத்திய 2 லாரிகளை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கள்ளமேடு, சேந்தநாடு, ஒடப்பன்குப்பம், ஆண்டிக்குழி, ஆறிணத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கூழாங்கற்கள் சலித்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ரோந்து சென்றபோது எதிரே வந்த 2 லாரியை மறித்து சோதனை செய்ததில் கள்ளமேடு பகுதியிலிருந்து கள்ளத்தனமாக கூழாங்கற்கள் ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு 2 லாரிகளையும் ஒப்படைத்த பின்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி ஒன்றியம் நாச்சினம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் சேலத்தில் உள்ள தனியார் போக்லைன் வாகன விற்பனை நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வேலைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்திரா நகர் அருகே எதிரே வந்த டிப்பர் லாரி இவர் மீது மோதி உள்ளது. இதில் பலத்த காயமடைந்த கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கணேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை வருகிற 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு இருக்க வேண்டும் அல்லது தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடலூரில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் பணியாளர்கள், கட்சி பிரமுகர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கோடைக்காலம் என்பதால் ஆற்றுப்பாசன நீர் கிடைக்காமல் தண்ணீரின்றி வாழைகள் காய்ந்து வருகின்றன. குடிநீர் லாரிகள் மூலமாக தண்ணீரை விலைக்கு வாங்கியும் டீசல் மோட்டர்களை பயன்படுத்தியும் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்தும் வாழையை பாதுகாக்க விவசாயிகள் முயற்சித்து வருகின்றனர். பாசன தண்ணீருக்காக விவசாயிகள் செய்யக்கூடிய செலவு, உரம் விலை உயர்வு இவற்றால் வாழை விவசாயிகள் நட்டத்தை சந்திக்கக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் தங்களின் நலனை பாதுகாக்க உடனடியாக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க வேண்டும் என வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தாக்கத்தின் காரணமாக மது விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இன்று கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடை திறக்கப்படும் முன்பாகவே நீண்ட வரிசையில் மதுப்பிரியர்கள் மதுபானம் வாங்க காத்திருந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மக்களும் அங்கு மதுபானம் வாங்க வந்திருந்தனர். அதிக அளவு கூட்டம் கூடியதால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலையோர பழமை வாய்ந்த தைல மரத்திலிருந்து தண்ணீர் வந்ததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர்.
இதுகுறித்து கல்பாக்கம் அணுமின் நிலைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து மரத்திற்கு கீழ் ஏதேனும் தண்ணீர் குழாய் செல்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர். சாலையோர மரத்திலிருந்து தண்ணீர் வருவது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கரட்டுப்பட்டி கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தற்பொழுது பழைய குடிநீர் தொட்டியிலிருந்து குடிநீரை பயன்படுத்துவதாகவும் அதுவும் 4 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் உள்ளங்கள் மறுவாழ்வு இல்லம் அமைந்துள்ளது. இவர்களுக்கு திருப்பத்தூர் அகில இந்திய ஜப்பான் சிட்டே ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி சார்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ளது தெற்கு கல்மேடு கிராமம். இந்த நிலையில் தெற்கு கல்மேடு, துரைச்சாமிபுரம், சுந்தரராஜபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்தும் ஒரு பேருந்து நிறுத்தம் உள்ளது. ஆனால் இப்பகுதி வழியாக வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அந்த பேருந்து நிறுத்தத்தை விட்டு வெகு தூரம் சென்று பயணிகள் ஏற்றி செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெகு தூரம் சென்று மழை வெயிலில் நின்று பேருந்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதிலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் நின்றால் மட்டுமே பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் ஒரு சிலர் நின்றால் பேருந்து நிற்காமல் சென்று விடுவதால் இதனால் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அனைத்து பேருந்துகளும் தெற்கு கல்மேடு நிறுத்தத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கர்நாடக மாநிலத்திற்கு கடத்தவிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவர் தப்பியோடியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தனியார் அமைப்புகள் சார்பாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் மற்றும் நெடும்பலம் ஊராட்சியில் தனியார் அமைப்புகள் சார்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கல் என்ற இடத்தில் சென்னையிலிருந்து கோவை நோக்கி சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கடை மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்து சமையல் எண்ணெய் வெளியே கொட்டியுள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் குடங்கள், வாளி, பாட்டில்கள் ஆகியவற்றில் எண்ணெயை அள்ளிச் சென்றனர். பின்னர் அங்கு போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் லாரி ஓட்டுநர் சரவணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக வணிகர் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கங்களின் சார்பாக தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. முகாமினை திருவாரூர் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் கீதா தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் இதுவரை 42,000க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் அனைவருக்கும் கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை ஒட்டி தேர்தல் அலுவலர்கள், அரசியல் கட்சி முகவர்கள், செய்தியாளர்கள் என முதல் நாளன்று 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சியில் உள்ள மெசியா நகர், அய்யனார் கோவில் தெரு, அம்மாள் கிராமம், செண்பகப்பேட்டை தெரு உள்ள 5 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 5 பேரும் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களின் வீடுகள் தெருக்களில் கிருமி நாசினி, பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. மேலும் உறவினர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது.
மதுரை ரிசர்வ் லைன் பகுதியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் அணியைச் சேர்ந்த காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த பரிசோதனையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் குடியிருப்பைச் சேர்ந்த 4 ஆண் காவலர்கள் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவ பிரிவில் கடந்த 1 வார காலமாக கபசுர குடிநீர் வழங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கபசுர குடிநீர் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சித்த மருத்துவ பிரிவில் கேட்டபோது அடுப்பு பழுதடைந்துள்ள காரணத்தினால் கபசுர குடிநீர் காய்ச்ச முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளி நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறையில் பணியாற்றும் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள், மெக்கானிக்கல் பிரிவு தொழிலாளர்கள் 260 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழுப்புரம் மாவட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் விழுப்புரம் சட்டக்கல்லூரியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தொற்று நெருங்காமல் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். அப்போது பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களையும் மாணவர்கள் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து எதிர்வரும் 2ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அரசியல் கட்சி முகவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியும் பரிசோதனை நடைபெற்றது. தற்போது கொரோனா நோய் தொற்றின் 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரும் சூழலில் இந்த பரிசோதனையில் அதிகாரிகளும் அரசியல் கட்சியினரும் சமூக இடைவெளியின்றி கலந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த நிகழ்வு சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கு வரும் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுப்படி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்பவர்களுக்கு இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தடுப்பூசி போடும் பணி சுகாதாரத்துறையினரால் நடத்தப்பட்டது. இதில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லும் அனைவரும் வருகை தந்து பரிசோதனை செய்து கொண்டும் தடுப்பூசி போட்டுக் கொண்டும் சென்றனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பை தொடர்ந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று காலை முதல் தமிழக கர்நாடக எல்லையான அக்கா நல்லா சோதனை சாவடி வழியாக போக்குவரத்து குறைந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் சரக்கு வாகனங்கள் மட்டுமே சோதனை சாவடி வழியாக பயணிக்கின்றன. வேறு எந்த வாகன போக்குவரத்தும் இல்லாமல் நல்லா சோதனை சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் தீயணைப்புத் துறையினர் இணைந்து பெரியகுளம் தென்கரை வடகரை பகுதிகளான புதிய பேருந்து நிலையம், அரசு பேருந்து போக்குவரத்து பணிமனை சாலை மற்றும் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் கிருமி நாசினி மருந்துகளை கலக்கி வீடுகளின் வாசல், ஜன்னல் மற்றும் சாலைகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் அருகே அரசு பேருந்தில் காகம் ஒன்று சளைக்காமல் பயணிகளுடன் பயணம் செய்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் ஆவடி அடுத்த திருமுலைவாயில் சாந்திபுரம் பகுதியில் பால்கடை நடத்தி வருபவர் தங்கதுரை. இவர் தமது வியாபாரம் முடித்து கடையை பூட்டி சென்ற நிலையில் அவரது கடைக்குள் புகுந்த சிலர் அங்கிருந்த 40,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து அவர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ், ஹரிபிரசாத் ஆகியோர் அந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் இருந்து 40,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்ததுடன் அவர்களை கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட அபிலாஷ் என்பவர் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் தேவதாஸ் என்பவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.